வணக்கம். நான் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒத்தக்கால் மண்டபம் ஓவிய ஆசிரியை ராஜேஸ்வரி மிஸ் பேசுறேன். இப்ப நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த கல்யாண பத்திரிகையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் டிசைன் கட்டிங்ல கல்யாண பத்திரிகை இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பிளைனாவும் இன்னொரு பக்கத்துல எல்லாம் வந்து சென்டர்ல எல்லாம் வந்து அந்த டிசைன் வந்து கட்டிங் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு வந்து ஸ்டென்சில் டிசைன் பேரு. இப்ப இதை வச்சு நம்ம ஒரு ஸ்ப்ரே பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்ப இது வேறு வேஸ்டான கல்யாண பத்திரிகை தான், சரிங்களா? அதுல இருந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, இந்த சென்டர்லயும் வந்து இந்த மயிலுக்கு தோகைக்கு நடுவுலையும் கேப் இருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி கலரிங் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். இந்த மாதிரி நம்ம வேஸ்டான பிரஷ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து போஸ்டர் கலர்ல வந்து டிப் பண்ணிட்டு இந்த பிங்கர் வந்து பாருங்க, இந்த கட்டவரல் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டவரல் வச்சு லைட்டா இப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா எல்லா இடத்துலயும் அந்த ஸ்ப்ரேவை வந்து நம்ம பண்ணணும், சரிங்களா? பொறுமையா பண்ணணும். நிறைய வந்து கலர் வந்து எடுக்க வேண்டாம், லைட்டா கலர் எடுங்க. கலர் எடுத்துட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த ஸ்ப்ரே வந்து எங்கெல்லாம் அந்த ஒயிட் கேப் இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும் அந்த ஸ்ப்ரே வந்து உள்ள ஃபில் ஆகும். அது கொஞ்சம் காஞ்சதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துட்டு அதுக்கு மேல வேற கலரை அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். அந்த அட்டையை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, எல்லா கலரும் அடிச்சதுக்கு பின்னாடி தான் அந்த ஸ்டென்சில் வந்து நம்ம எடுக்கணும். இப்ப பாருங்க, ப்ளூ கலர் அடிச்சு முடிச்சுட்டேன். இதுல வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன், அப்படியே லைட்டா இந்த ரெட் கலர்லயும் இந்த ஸ்ப்ரே பண்றேன். மத்த பக்கம் தெரிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம வேஸ்டான ஒரு பேப்பரை வந்து வச்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பட்டுருச்சுன்னா அந்த இடம் பாக்குறதுக்கு அசிங்கமா தெரியும். அதனால நம்ம பொறுமையா கலர் பண்ணணும். இப்ப நம்ம இந்த கலரை அடிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பேப்பரை வந்து நம்ம பொறுமையா இப்படி மேல லைட்டா எடுக்கணும். எடுத்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேப்ல தான் இந்த ஸ்ப்ரே விழுந்திருக்கு. பாருங்க, இப்ப ஒரு விநாயகரனுடைய பிக்சர் வந்து அழகா விழுந்திருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி வேற எந்த டிசைன்லயும் கேப் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டென்சில் டிசைன் கல்யாண பத்திரிகையில இருந்ததுன்னா அதை வந்து நீங்க எடுத்து வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பழகலாம். இப்ப பாருங்க, முதல் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து ப்ளூ கலரும் கிரீன் கலரும் மிக்ஸ் பண்ணும் போது இப்படி ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு, இந்த விநாயகரனுடைய ஷேப்பு.